50,000 மேற்பட்ட சுவடிகள் சரசிம்மாளால் வீதியில் உள்ளன. உலக மக்களால் பெரிதும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நூலகம் என்றால் தஞ்சாவூர் சரசிம்ம நூலகம். ஒரு மொழிக்கு வந்து செம்மொழி அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுது? 35 நாடுகளில் சுவடிகள் பாதுகாத்து வச்சிருக்காங்க, தமிழ் சுவடிகள். இப்போ இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டுவதற்கான பொறியியல் நுட்பம் இங்கிருந்து வந்தது. சித்த மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஓலைச்சுவடிகள் பயன்படும், கண்டிப்பாக பயன்படும். அஞ்சரை பொட்டியில் இருக்கிறது எல்லாமே மருந்து பொருள் தான். ஜீரகம் ஒரு அற்புதமான மருந்து, மிளகு ஒரு அற்புதமான மருந்து. வாசிக்க கத்துக்கிட்டாவே வேலை வாய்ப்பு அரசு பணி நிச்சயம் நிச்சயம் அரசு பணியிலும் இருக்கு, தனியார் மடங்கள்ல இருக்கு. புத்தகத்துல தவறான பதிவுகள் நிறைய வருது, ஆர்வத்துல பண்றாங்க, முழுமையா தெரியாம பண்றாங்க. இப்ப வாட்ஸ்அப் பேஸ்புக்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே மருத்துவர்கள், பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், அவங்களே என்ன தோணுதோ எதானாலும் எழுதிடுறாங்க. சமூழி நேர்களுக்கான கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முடி தொடங்கப்பட்ட தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் நிறைய பொக்கிஷங்களை கொட்டி கிடக்கு. ஒரு பாரம்பரியம் மிக்க, வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நூலகத்தில் தமிழ் பண்டிதராக மணிமாறன் ஐயா இருக்காங்க. இப்ப செமொழி தொலைக்காட்சியில் ஐயாவை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நான் தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தின் தமிழ் பண்டிதராக பணி செய்து வருகின்றேன். அதோடு கல்வெட்டு, சுவடியியல், தொல்லியல், சிற்பம், ஓவியம் சார்ந்த துறைகளிலும் என்னுடைய ஆய்வு பணியை தொடர்ந்து செய்து வருகின்றேன். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தை பற்றி அதோட தனிச்சிறப்பு என்னன்னு சொல்லுங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான நூலகங்களில் சரஸ்வதி மகால் நூலகமும் ஒன்று. இந்தியாவில் மிகவும் பழமையான ஒரு நூலகம். வரகூர் வேணுகோபாலங்கிற ஒரு பேரறிஞர் சோழர் காலத்து சுவடிகளோடு பின்வந்த தஞ்சையை ஆண்ட நாயக்க மன்னர்கள் காலத்து சுவடிகள், அவர்களுக்கு பின் வந்த மராட்டிய மன்னர்களுடைய சுவடிகள் அத்தனையும் ஒருங்கே தொகுக்கப்பட்டு கிட்டத்தட்ட இன்று 50,000 மேற்பட்ட சுவடிகள் சரஸ்வதி மகால் நூலகத்தில் உள்ளன. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சுவடிகள், தெலுங்கு சுவடிகள், மராத்தியில் காகித சுவடிகள், சமஸ்கிருதத்தில் சுவடிகள். இந்த சுவடிகள் எல்லாமே பல்வேறு தலைப்புகளில், இலக்கியம், இலக்கணம், மருத்துவம், ஜோதிடம், வானசாஸ்திரம், இது போன்ற நுண்கலைகள் நிறைய தலைப்புகளில் சுவடிகள் அங்கே நிறைந்துள்ளன. அதனால் உலக அளவில் உலக மக்களால் பெரிதும் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு நூலகம் என்றால் தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகம். அந்த காலகட்டத்துக்கு இணையாக வேறு நாடுகளில் எங்கே நூலகம் இருந்தது? அது மாதிரி வேறு நாடுகளில் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு இணையாக கீழ் திசை நாடுகளில் சொல்லலாம், சீனாவில் சொல்லலாம். இதுபோல் பாரம்பரியம் மிக்க அந்த செம்மொழி அந்தஸ்துக்குரிய மொழிகளுக்குள்ள நாடுகளில் தான் இருந்திருக்கிறவழிய பின்னாடி வந்த நாடுகளில் அது மாதிரி நூலகங்கள் பழமையான செம்மொழி அந்தஸ்துன்னு சொல்லும்போது உங்களுடைய, நீங்கள் ஒரு தமிழ் பண்டிதர், செம்மொழி ஒரு மொழிக்கு வந்து செம்மொழி அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் கொடுக்கப்படுது? ஒரு நீண்ட பாரம்பரியம், அதுக்கான இலக்கண வரையறை, மக்களோட அதிகமான பயன்பாடு, இதெல்லாம் பல விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் செம்மொழி அந்தஸ்து கொடுக்குறாங்க. அதில் குறிப்பாக தமிழுக்கு வந்து நீண்ட நெடிய தொடர்ச்சியும் அதோடைய பயன்பாடும் மிக அதிக அளவில் இன்னைக்கும் இருந்துகிட்ருக்கு. இந்தியாவில் தமிழ் உட்பட வேற செம்மொழிகள், சமஸ்கிருதம் செம்மொழி மொழி, செம்மொழி அந்த சிறு கட்டுறது தான். இந்தியாவில் இரண்டு மொழிகள், ரெண்டு மொழி, வடமொழி தென்மொழின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டுமே. அதில் முழுக்க வந்து எழுத்து பேச்சு எல்லா வடிவத்தில் இருக்கிற, ஆமாம், இன்னைக்கு வந்து உயிரோட்டமாக இருக்கக்கூடிய மொழின்னு பார்க்கும்போது இந்த மொழி. இந்தியாவில் ரெண்டு மொழிகள், ரெண்டு மொழி. உலகத்தில் வேற மொழிகளுக்கு இந்த செம்மொழி அந்தஸ்து வேற என்ன? வேற மொழிகள்னா ஹீப்ரூ, ஹீப்ரூ, கிரேக்கம், கிரேக்க மொழி, எபிரேயம், இதெல்லாமே செம்மொழி அந்தஸ்துக்குரிய மொழிகள். இப்போ மீண்டும் நூலகத்துக்கு வருவோம். இந்த நூலகத்தில் இருக்கிற படையெடுப்புகளில் இந்த நூலகத்திலிருந்து பல விஞ்ஞான விஷயங்கள் வந்து இங்கேருந்து கடத்தப்பட்டு மேலை நாடுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுறதா சிறுவயிலிருந்து படிச்சிருக்கிறோம். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? அதாவது இங்கிருந்து கடத்தப்பட்டது அப்படிங்கிறது ஒரு தவறான புரிதல். தமிழ் சுவடிகளை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதிமால் நூலகம் மட்டுமல்ல, பல்வேறு சிற்றூர்களில், கிராமங்களில் கூட பாரம்பரிய மருத்துவர்கள், பாரம்பரிய கணித வல்லுநர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள்ட்டெல்லாம் சுவடிகள் இருக்குது. அது ஆங்கிலேயர் காலத்தில் தொகுக்கப்பட்டு பல நூலகங்கள் அங்கே வைக்கப்பட்டால் கூட அதிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 சுவடிகள் ஐரோப்பிய நாடுகளுக்கு போய் சேர்ந்துருக்குது. இங்கேருந்து போய் சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 35 நாடுகளில் சுவடிகள் பாதுகாத்து வச்சுருக்காங்க, தமிழ் சுவடிகள். அதில் கணித நூல்கள் பெரும்பாலும் போயிடுச்சு. நூலகத்தில் உள்ள சுவடிகள்லாம் ஆங்கிலேயர் காலத்திலேருந்து அட்டானைப்படுத்தப்பட்டு பட்டியலிடப்பட்டு இங்கேயே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய புதிய நபர்களிடமிருந்து சுவடிகளை எங்கெல்லாம் இருக்கோ தேடி கண்டுபிடிச்சி அதை நூலகத்தில் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நூலகத்தை பொறுத்த வரைக்கும் சுவடிகள் அங்கேயே பாதுகாக்கப்படுது. பல மன்னர்கள் படையெடுப்பு இருந்தால் கூட எல்லாருடைய வரலாற்று குறிப்பும் இருக்கிறதுனால அதை யாரும் ஒரு அழிவுக்கு உட்படுத்தாமல் பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் இது மாதிரி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மாதிரி தொன்மையான நூலகம் எதுவும் கிடையாது.
இந்தியாவில் தொன்மையான நூலகங்கள்னா இந்த அளவுக்கு புகழ்மிக்க நூலகங்கள்னு சொல்ல முடியாது. அங்கே அந்த நூலகத்தில் ஒரு தமிழ் பண்டிதராக அவங்களுடைய பணி செஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய தன்னார்வத்தில் அவங்களுடைய பணிகள் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் மட்டும் இல்லாமல் தன்னார்வத்தில் பல கல்வெட்டுகளை நீங்கள் போய் கண்டுபிடிக்கிறீங்க, செப்பேடுகளை கண்டுபிடிக்கிறீங்க, ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிக்கிறீங்க. இது கண்டுபிடிக்கிறதுனால என்ன பயன், அதில் என்ன கிடைக்குது, அதனால் அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன நிகழுது? நம்மளுடைய முன்னோர் வரலாறு தெரியாமல் நாம் அந்த பாதையில் செல்ல முடியாது. மிகப்பெரிய கட்டுமான நுட்பங்கள் இப்போ தஞ்சாவூர் எடுத்துட்டோம்னா தஞ்சாவூர் பெரிய கோயிலை பார்த்து வியக்காதவர் யாரும் கிடையாது. இப்போ இந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டுவதற்கான பொறியியல் நுட்பம் இங்கிருந்து வந்தது. இது எல்லாமே கல்வெட்டுகள்லையும் செப்பேடுகள்லையும் ஓலைச்சுவடிகள் தான் நமக்கு குறிப்பு கிடைக்குது. அப்போ இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் டெக்னாலஜி நம்ம முன்னோர்கள் இருந்திருக்கு. அதே போல் நீர் மேலாண்மை பற்றிய செய்திகள், மருத்துவம் பற்றிய செய்திகள், மருத்துவத்தில் எண்ணற்ற செய்திகள் கொட்டி கிடக்கு, எல்லாமே சுவடிகள் இருக்குது. இப்போ இதெல்லாமே இந்த சமூகத்துக்கு பயன்படணும். இன்றைக்கி நம்ம அலோபதி மருத்துவத்துக்கு வந்துட்டோம், ஆனால் எந்த நோயும் தீர்க்க முடியுதான்னு பார்க்கும்போது நிச்சயமாக இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. கடைகள் சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையில் சித்த மருத்துவம் இந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் ஓலைச்சுவடிகள் அடிப்படையாக அப்போ சித்த மருத்துவம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஓலைச்சுவடிகள் பயன்படும், கண்டிப்பாக பயன்படும். அதை எப்படி பயன்படுத்துகிறாங்க? அது பாடத்திலே இருக்குதுங்களா? பாடத்திட்டத்தில் இப்போ 2-3 ஆண்டுகளாக சித்த மருத்துவம் பயிலக்கூடிய மாணவர்கள் முதலாண்டு மாணவர்கள் சுவடியில் ஒரு தாள் கொண்டு வந்திருக்கிறாங்க. முழுமையாக முன்னாடி இல்லை, இப்போ கொண்டு வந்திருக்காங்க. எப்படி பழைய ஓலைச்சுவடிகளை வாசிக்கிறதுன்ற அடிப்படையில்? ஆமாம், வாசிக்க கற்றுக்கிறதே ஒரு பெரிய பணி. தமிழ் வந்து இன்னைக்கு இருக்கிற மாதிரி எழுத்து இருக்கிற மாதிரி ஈஸியாக அச்சு நூல்கள் இருக்கிற மாதிரி படிக்க முடியாது. ஓலைச்சுவடிகள் படிக்கிறதுக்குன்னு தனி பயிற்சி வேணும். அந்த பயிற்சியை எங்கள் நூலகத்து வழியாக ஆண்டுதோறும் கொடுக்குறோம், இலவச பயிற்சியாக கொடுத்துட்டு இருக்கிறோம். இது மூலமாக ஓலைச்சுவடிகள் இருக்கிற முழுமையான மருத்துவம் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அலோபதி அந்த மருத்துவம் நமக்கு ஆங்கில மருத்துவம் தேவையே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? தேவையில்லைன்னு முழுக்க மறுக்க முடியாது. அவசர தேவைகளுக்கு, விபத்துகளுக்கு இதெல்லாமே ஆங்கில மருத்துவம் நமக்கு தேவை. ஏன்னா அதை நோக்கி நம்ம போகலை. அன்னைக்கு இருந்த வாழ்வியல் முறை வேறு, இன்றைக்கி இருக்க வாழ்வியல் முறை வேறு. ஆனால் நம்மகிட்ட இருந்த மருத்துவம் வந்து உணவே மருந்து, சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள்லேயே எல்லாமே மருந்து. அஞ்சரை பொட்டியில் இருக்கிறது எல்லாமே மருந்து பொருள் தான். ஜீரகம் ஒரு அற்புதமான மருந்து, மிளகு ஒரு அற்புதமான மருந்து. இப்போ மிளகு சாப்பிட்டு போனோம்னா எதிரி வீட்டுக்கு போனால் கூட சாப்பிட்டு வரலாம், துணிச்சலான்னு ஒரு பழமொழியே உண்டு. அது விஷமாக இருந்தால் கூட விஷத்தை முறிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிளகுக்கு உண்டு. அதனால் உணவே மருந்துங்கிற வாழ்வியல் முறையில் தமிழர்கள் வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அந்த உணவு முறையிலேயே மாற்றம், அந்த உணவு முறையில் மாற்றம் வந்தவங்க தான் இன்றைக்கி ஏகப்பட்ட நோய்கள். இப்போ ஒட்டுமொத்தமாக மாற வேண்டிய சூழல் இருக்குது. இன்றைக்கி இப்போ சரஸ்வதி மகாலில் பயிற்றுவிக்கிறதும் இருக்கு இல்லையா? நூலகத்தில் பயிற்றுவிப்பு உண்டு. ஒவ்வொரு ஆண்டும் இந்த கோடை விடு முறையில் இப்போ இன்றைக்கி தொடங்கியிருக்கிறோம். இவ்வளோ ஒவ்வொரு ஆண்டும் 3 வார காலத்துக்கு பயிற்சி வகுப்பு கொடுக்குறோம் மாணவர்களுக்கு இலவசமாக. அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் அத்தனையும் பண்ணி கொடுத்து செஞ்சு. அது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உங்கள்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் என்கிட்ட நிறைய மாணவர்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இலவச வகுப்பு தான் நடத்திட்டு இருக்கிறேன். இன்றைக்கி அதை படிக்க ஆட்கள் இல்லை. படித்தாங்க அப்படின்னா இதை சொல்லித்தரதுக்கு தான் ஏடகம்னு ஒரு அமைப்பு என்னுடைய மாணவர்கள்லாம் சேர்ந்து. அது மட்டும் இல்லை, வேலைவாய்ப்பும் உறுதியாக இருக்கு. வேலைவாய்ப்பும் ஓலைச்சுவடி வாசிக்க கற்றுக்கிட்டாவே வேலைவாய்ப்பு அரசு பணி நிச்சயம் நிச்சயம் அரசு பணியிலும் இருக்குது, தனியார் மடங்களில் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது தெரியாம தான் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி சார்ந்து இப்படி ஒரு துறை இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு போய் சேர்றது இல்லை. அது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். பாடத்திட்டங்கள்லையும் கொஞ்சம் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். பள்ளி அளவில் சூடியலை பத்தி கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்தது அப்படின்னா எதிர்காலத்தில் சூடியல் பத்திய செய்தி மக்களுக்கு போய் சேரும். கிட்டத்தட்ட இந்தியாவில் 35 லட்சம் சூடிகள் இருக்கிறதா கணக்கெடுத்துருக்கிறாங்க. அதில் தமிழ் சூடிகள் மட்டும் பல லட்சம் சூடிகள் இருக்கு. நிறுவனங்கள் மட்டும் அல்லாம தனிநபர்கள் இருக்கக்கூடிய சூழலில் ஏராளமா லட்சக்கணக்கில் இருக்கு. சேகரிச்சு ஆவணப்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது படிக்கிறதுக்கான ஆட்கள் தான் மிக மிக குறைவு. இப்போ கல்வெட்டுகள் போய் கண்டுபிடிக்கிறீங்க, அதன் மூலயமா இப்போ ஓலைச்சுவடி சொன்ன மாதிரி கல்வெட்டுகள் மூலயமா நம்மளுடைய அடையாளங்கள் எப்படி அதை வெளிப்படுத்த முடியும்? கல்வெட்டுகள்ல நிறைய நமக்கு வரலாற்று சான்றுகள், நேரடி சான்றுகள்னு சொல்லும்போது கல்வெட்டு செப்பேடு எழுதப்பட்ட ஆவணங்கள் தான். அதுலேருந்து நமக்கு புதிய புதிய வரலாற்று செய்திகள் கிடைக்குது. அண்மையில் கூட இங்கே பெருமகளூர்னு தஞ்சை மாவட்டத்துக்கு ஒரு ஊர்லேருந்து எடுக்கும்போது மோடி ஆவணம்னு ஒரு எழுத்து வகை மராட்டியில், மோடி ஸ்கிரிப்ட் சம்மந்தம் இல்லை. இது எழுத்தோட பேர் மோடி ஸ்கிரிப்ட். இந்த மோடியில் வந்து ஆவணங்கள் இருக்குது. என்ன மொழியில் இருக்குது? மராத்தி மொழியோட ஒரு வடிவம். ஆங்கிலத்தில் நம்ம சுருக்கெடுத்து வச்சிருக்கிறது போல் ஷார்ட்ஹேண்ட் மாதிரி மராத்தியில் உள்ள ஒரு சுருக்கெடுத்தது, அரசர்கள் மட்டும் பயன்படுத்தினது. அந்த மோடி ஆவணங்கள் நிறைய கிடைக்குது ஒழிய காகித ஆவணங்கள். மோடியில் முதல் முதலாக கல்வெட்டு இருந்ததுங்கிறது இப்போ அண்மையில் ஒரு செய்தி கண்டுபிடிச்சி வெளியிட்டேன். இது வரலாற்றுக்கு ஒரு புதிய செய்தி. அதுபோல் சிற்பங்கள், ஓவியங்கள், இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தையும் அந்த கலை நுட்பத்தையும். ஒரு ஓவியத்தை எடுத்துடும் அப்படின்னா அந்த ஓவியத்தில் இருக்கக்கூடிய ஆடைகள், அணிகலன்கள், காலில் போட்டிருக்கிற செருப்பு முதல்னு நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கண்ணப்பூரோட ஒரு செப்பு திருமணியில் அவர் காலில் போட்டிருக்க செருப்பை பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம பேட்டா ஷூ அப்படின்னா நவீனமாக இருக்குது. ஆக எதுவுமே நமக்கு வந்து ஒரு புதுமை இல்லை அப்படிங்கிறது தெரியுது. தஞ்சாவூர் பெரிய கோயில் ஓவியத்தில் பார்க்கும்போது அந்த சட்டை ஒன்று போட்டிருக்காங்க. அந்த சட்டைக்கு பேர் மெய்க்கை. இன்றைக்கி நம்ம கோட்டு போட்டிருக்கிறது போல்
இது வரைக்கும் கட் பண்ணிட்டு ஒரு ஆடே ஓவியத்தில் காட்டுறான். அதுக்கு பேர் வந்து மெய் பைன்னு சொல்கிறான். மெய்னா உடம்பு, மெய் போத்தி கொண்டிருக்கக்கூடிய அது பை, மெய் பை சொல்லும் அருமையான தமிழ் சொல். ஒரு ஆடையும் நமக்கு தெரியுது. அப்போ அந்த ஆடை என்பது இன்றைக்கியோ வடிவமைக்கப்பட்டது அல்ல, ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பயன்பாட்டில் இருந்ததுங்கிறது தெரிய வருது. நாகரிகங்கள், மருத்துவம், விஞ்ஞானம், நம்ம தமிழ் மொழி பாரம்பரியம் எல்லாமே அது வந்து இது மூலமா தெரிய வருது. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். நவீன தொழில்நுட்பத்தில் இருக்கிற அந்த ஃபேஷன் டெக்னாலஜி முதற்கொண்டு எல்லாமே நம்ம ஒரே சிற்பம் ஒரு கையளவு சிற்பத்துக்குள்ள ஒரு டான்சிங் கேள போட்டு அவன் ஆடக்கூடிய வெவ்வேறு பாவங்கள், தலையும் உடம்பும் ஒன்னா இருக்கும், கால்களை வெவ்வேறு இடத்துல இருக்கிறது ஊர தனித்தனியா காட்டுவான். ஒன்னு ரெண்டாவது தாரா சுத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சிற்பத்துல என்னுடைய மாணவரே அதுல முனைவப்பட்ட ஆய்வுக்கு சொல்லி அவர் பண்ணியிருக்கிறார். இப்ப அப்படி சுத்தி வரும்போது சுற்றுப்புறத்துக்குள்ள ஒரு சிற்பத்தில் அப்படி யானையில் ஒரு வீரன் உட்காந்துட்டு முதுகில் இருக்கக்கூடிய அந்த வாழை அப்படி உருவுற காட்சி இருக்கும். ஒரு 10 அடி தாண்டி போனீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு கொஞ்சம் மேலே இருக்கும், அடுத்தது போனீங்கன்னா அதே உருவங்க இருக்கும், அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கும். கடைசியாக சுற்றி வரும்போது ஒரு 7-8 சிற்பத்துக்குள்ள ஒரு ஆடை வெட்டக்கூடிய காட்சியை காட்சி. கிட்டத்தட்ட நீங்கள் வந்து திரைப்படத்தில் அசையும் படம் உருவாக்கப்பட்டதுக்கான மூலக்கூறே இங்கிருந்தா? ஆமாம், அது மாதிரி இது வந்து ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தாராசுரம் கோயில் சிற்பங்களில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொரு துறையிலையும் பார்க்கும்போது தமிழர்கள் உச்சம் தொட்டு இருக்கிறாங்க. பொறுமையா உட்காந்து அந்த பழைய உங்களுடைய ஓலைச்சி ஒடிகளை பெண்கள் இங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்க, அதை வந்து எழுத கத்துக்கிறாங்க, வாசிக்க கத்துக்கிறாங்க. இவ்வளவு பரபரப்பான உலகத்துல இதுக்கு வருமானம் இருக்குமா தெரியுமா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியாம? நிச்சயம் நிச்சயமா அது வருமானம் இருக்கு. அதான் நீங்க சொல்றீங்க, இன்னுமே ஆட்கள் இல்லையே. இப்ப எல்லா சுவடிகளையும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சுவடிகள் எல்லாமே டிஜிட்டலைஸ் சொல்லி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அரசு பண்ணுது, எல்லா நிறுவனங்கள்ல இருக்கு பண்றாங்க. சரசிவன் நூலகம், உலகத்தமிழ் வளர்ச்சி நிறுவனம், சென்னையில் இருக்கக்கூடிய கில்ஸ் சுவடி நூலகம், உயர்சார் நூலகம், இப்ப இந்த சுவடிகள் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் யார் வேணாலும் நெட்ல வெப்ல போட்டு பாத்துக்கலாம். எல்லாரும் ஓலையை பார்ப்பாங்களுடைய ஓலையில் இருக்கிறது தமிழ் எழுத்து தான், என்ன சொல்லுதுன்னு யார் புரிஞ்சிக்க முடியும்? அப்போ அந்த ஓலைக்கு கீழே என்ன இருக்கு, இன்னைய தமிழ் வரி வடிவத்துக்கு என்ன இருக்குன்னு மாற்றி எழுதக்கூடிய பணி மிகப்பெரிய பணி. இந்த லட்சக்கணக்கான சூடிகளுக்கு அந்த வரி வடிவத்தை கொண்டு வரதுக்கான ஆட்கள் மிக நூற்றுக்கணக்கான ஆட்கள் தேவை. உங்களுக்கு இப்போ கொடுக்கப்பட்ட பணியை விட கூடுதலாக நீங்கள் உங்களுடைய தன்னார்வத்தில் போய் நிறைய தேடுதல் வேட்டையில் இருக்கீங்க. ஆமாம், நிறைய வந்து கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து ஒரு தேடுதலாக கண்டுபிடிச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த தேடணும் அப்படின்ற ஒரு உந்துதல் உங்களுக்கு எப்படி வந்தது? தேடணுங்கிற உந்துதல் வந்து நான் நிறைய அதை முன்னாடியே சொன்ன நிறைய படிப்பேன். அரசியல் நூல்கள் படிப்பேன், அறிவியல் நூல்கள் படிப்பேன். எல்லாம் படித்து அங்கே நூலகத்துக்கு போகும்போது என்னுடைய குருநாதர் குடவாயில் பாலசுனாவுத் துறையில தான் போய் சேர். குடவாயில் பாலசுனாவுங்க ஐயா, அவரோட இணைந்து கிட்டத்தட்ட இன்ன வரைக்கும் கூட போயிட்டு தான் இருக்கிறேன். கால் நூற்றாண்டாக போயிட்டு இருக்கிறோம். அவரோட ஒவ்வொரு பகுதிகளுக்கும் கோயில்களுக்கும் போகும்போது தான் புத்தகத்தில் படிக்கிறத நம்பாத, நேரில் போய் பாரு அப்படிம்பாரு. அதை நான் அப்படியே தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு செய்தி புத்தகத்தில் இருக்கீங்கன்னா புத்தகத்தில் தவறான பதிவுகள் நிறையா வருது. ஆர்வத்தில் பண்ணுறாங்க, முழுமையாக தெரியாமல் பண்ணுறாங்க, எல்லாரையும் குறை சொல்லலை. ஒரு சில புத்தகத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து பாரஞ்சித் அவர்கள் பேசியிருக்காரு. ஏதோ ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன், ராஜராஜ சோழன் வந்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலத்தை அபகரிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இதே போல தான் களப்பணிகள் பார்க்காததுனால ஒன்று. புத்தகத்தில் சொல்லக்கூடிய கருத்து அத்தனையுமே முழுமைன்னு சொல்ல முடியாது. அது ஒரு காலத்தில் சங்க காலத்தில் இருந்தது. சங்க நூல்களை வந்து சங்க பலகையில் அரங்கேற்றி தான் நூல் கொண்டு வர முடியும், எல்லாரும் நூல் எழுத முடியாது. இன்றைக்கி யார் வேணாலும் எதை வேணாலும் எழுதலாம். அதுவும் குறிப்பாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே மருத்துவர்கள், பொறியாளர்கள், விஞ்ஞானிகள், அவங்களே என்ன தோணுதோ எதை வேணாலும் எழுதிடுறாங்க. அப்போ ஏதோ சொல்லுதல்லாம் நம்ம ஒத்துக்க முடியாது, அதுக்கு சான்று வேணும். தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற கல்வெட்டுகள் என்ன மாதிரி மொழிகள் இருக்குது? தமிழ் மொழி தான், தமிழில் முழுக்க முழுக்க தமிழ் கிரந்தம். ஆரம்பிக்கும் போது கிரந்தம் கிரந்தம் என்பது தமிழுக்காக உருவாக்கப்பட்ட வளமொழிக்கும் தென்மொழிக்கும் இணைப்பாக உருவாக்கப்பட்ட ஒரு எழுத்து முறையாது. ரெண்டு பேருக்குமே புரியணுங்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஆரம்பிக்கும் போது கிரந்தத்தில் ஆரம்பிக்கும், அப்புறம் தமிழ். அந்த கல்வெட்டுகள் எல்லாரும் வாசிக்கிற மாதிரி எளிமையா இருக்கிறதுக்கான அன்னைய காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம எப்படி எழுதுறத படிக்கிறோமோ அது மாதிரி படிச்சாங்க.